எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்தம் வீட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் மிளகு ரசம் செய்ய போகிறேன். இந்த ரசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இருமல் சளி இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி என் பாப்பாவுக்கு கோல்டு இருக்குது, அவளுக்கான ஸ்பெஷல் மிளகு ரசம் தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் செய்ய மூணு ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ரசப்பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம், ரெண்டாவது புளி கரைச்சல், மூணாவது தாளிச்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரசங்க, அண்ட் ஈஸியும் கூட. வாங்க சமைக்கலாம். ரசப்பொடி செய்ய இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம், சீரகம் ஒரு ஸ்பூன், முழு தனியா ஒரு ஸ்பூனு, ஒரு காஞ்ச மிளகாய். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல பொறுமையா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி. இந்த தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. இந்த தக்காளியோடு நம்ம ஊற வச்ச புளியையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சிருக்க பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாசமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை இதோடு சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஸ்டேஜ் இது. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் ரசப்பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்குங்க. ரசப்பொடி வாசனை, பூண்டு வாசனை, பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த வாசனையெல்லாம் வேறு லெவலுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசப்பொடியை வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால் பொடி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஆனந்தம் வீட்டிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.